கபூரில் இருந்து எழுப்பப்படுகிற நேரம், உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்னர் ஒரு சூர் ஊதப்படும், உலகம் அழிந்துவிடும், இரண்டாவது சூர் ஊதப்படுகிற போது கபரில் உள்ள ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடக்கம் இறுதியாக மரணிக்குகின்ற மனிதன் வரைக்கும் கபரில் இருந்து எழுப்பப்படுவான். தோழர்களே, நான் சும்மா கேட்கிறேன், அந்த நாள் எப்படி இருக்கும்? யாரும் யாருக்கும் உதவி செய்யாத இந்த பூமியில நம்மட உம்மா உயிரோடு இருந்தால், விழுந்தால், கையில ஊசு குத்தினால், கத்தி வெட்டினால், கத்தி கொண்டு நம்மளை நாடி தேடி வந்து உம்மா புத்தியை சொல்லி இயேசுவார் கத்தியை பார்த்து வெட்ட கூடாதா அப்படி என்று. உலகத்தில் உம்மா நமக்கு ஒன்று என்றால் ஓடி வந்து புத்தி சொல்லுவார். மறுமையிலே அதே உம்மா யௌமய ஃபிர்ருல் மர்உ மின் அஹீ வ உம்மிஹி வ அபீ, நாளை மறுமையிலே ஒருத்தரை ஒருத்தர் கண்டு விரண்டோடுகிற நாள், அல்லோல கல்லோலப்பட்டிருக்கின்ற நேரம், தாயோ தந்தையோ பிள்ளையோ உறவோ உற்றாரோ சகோதரனோ சகோதரியோ வராத ஒரு நாள். அந்த நாளுக்கு முன்னர் கபூர்ல இருந்து இந்த மனிதன் எழுப்பப்படுகிற நேரம், அல்லாஹ் சூரை ஊதி விடுவான். அப்போது கபூர்ல இருந்து எழுப்பப்படுகிற பாவிகள் இப்படி சொல்வார்களாம், யா வைலனா மம் பாஸனா மிம் மர்கதினா, நாங்கள் ஓதுகின்ற அல்லது எங்களுடைய உறவுகள் இது புண்ணியம் சேர்க்கும் என்று மரணித்து போன மனிதனுக்காக மரணித்ததன் பிறகு வீட்டுக்கு வந்து 3 நாட்களும் 40 நாட்களும் வருடங்களும் யாசின் ஓதுகிறார்களே, அந்த சூராவில் உள்ள ஒரு செய்தி தோழர்களே, சூரத்துல் யாசின் 52வது வசனம், அந்த சூராவை வெறுமனே ஓதாமல் கொஞ்சம் கருத்தையும் வாசித்தால் மரணத்தோடும் மறுமையோடும் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயத்தை அதை சொல்வதை பார்க்கலாம். யா வைலனா மம் பாஸனா மிம் மர்கதினா, எங்களுக்கு வந்த கேடே, எங்களுக்கு வந்த கை சேதமே, யாரப்பா எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பி விட்டவர்கள் என்று கேட்பார்கள். அந்த நேரத்தில் நல்ல மக்கள் எல்லாம் மறுமையுடைய நாளுக்காக வருகிற போது நல்ல மக்கள் சொல்வார்களாம், ஹாதா மா வஅதர் ரஹ்மானு வஸதகல் முர்சலூன், இதுதான் அல்லாஹ் உண்மை சொல்லிவிட்டான், அல்லாஹ் வாக்களித்த அந்த நாளும் அவர்களுடைய அவனுடைய தூதர் உண்மை சொன்ன அந்த நாளும் என்று அந்த நல்ல மனிதர்கள் சொல்லிக் கொண்டு வருவார்கள் அந்த நேரத்தில் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும். அடுத்த ஒரு நேரம் இருக்கிறது தோழர்களே, நரகத்தை பார்க்கிற நேரம், மிகவும் பயங்கரமான ஒரு நாள், மிகவும் நெருக்கடியான ஒரு நாள். அந்த நேரத்திலே மனிதன் நரகத்தை பார்க்கிற ஒரு நேரம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நரகத்தின் பக்கம் என்னுடைய முகமும் உங்களுடைய முகமும் போய்விடக் கூடாது தோழர்களே. இதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஃபுர்கான் 12வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், இதா ரஅத்துஹும் மிம் மகானிம் பஈத், இந்த நரகம் அந்த மனிதர்களை எல்லாம் பாவிகளை எல்லாம் தொலைவு தூரத்திலே நரகம் பார்க்கும், நம்மளை நரகம் பார்க்கும். பார்க்கிற போது மனிதன் சமீஉ லஹா அந்த நரகத்தின் கொதிப்பையும் இரைச்சல் தன்மையையும் மனிதன் கேட்பான். நான் கேட்கிறேன், நரகம் கொதிக்கும், நரகம் தொலைவிலே இருந்து மனிதனை நரகம் பார்க்கும், அந்த நரகத்தில் கேட்கின்ற கொதிக்குகின்ற சத்தம் மறுமையுடைய நாளையில் மனிதன் கேட்கிற நேரம், அந்த நரகத்திலே இருந்து அவன் பாதுகாக்கப்பட்டால் அந்த நேரத்தை அவன் சிறப்பாக கழித்து விட்டான் என்பது அர்த்தம். அல்லாஹ் சொல்கிறானே, இன்னஹும் யரவுனஹு பஈதா வ நராஹு கரீபா, அவர்கள் அதை மிக தொலைவில் இருப்பதாக நினைக்கிறார்கள், பார்க்கிறார்கள், நாங்களோ அது மிக சமீபத்தில் இருப்பதாக நினைக்கிறோம், பார்க்கிறோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லித் தருவதை பார்க்கிறோம்.